பல்லன் பன்னாடி ஆகிய சாதிகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் என்று ஒரே பெயரில். இதுவரை தாம் தம்மை பற்றியே சிந்தித்தீர்கள். அகிலத்தின் நன்மை பற்றிய சிந்தனை தம் சிந்தையில் எழவில்லை. சற்று சிந்தியுங்கள் கங்கை மைந்தரே. தாம் தம்முடைய பிரதிஜையை தர்மம் என்று எண்ணினீர்கள். அது உண்மையில் தர்மமாக இருந்திருந்தால் ஏன் இந்த மகா யுத்தம் நடைபெறுகிறது? கங்கை மைந்தரே, தர்மம் என்பது வாழ்வின் பெயர். தாம் தமது கடமையை ஆற்ற தவறிவிட்டீர்கள். ஆனால் எனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உசிதமான தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தேன். இல்லை கங்கை மைந்தரே, கர்மத்தின் அர்த்தம் தீர்மானம் மேற்கொள்வது. தாம் தீர்மானத்தை மேற்கொண்டீரா கங்கை மைந்தரே? அனைத்து அதர்மங்களையும் அடியோடு தடுக்கும் திறனும் தம்மிடம் இருந்தது, உடன் சக்தியும் இருந்தது. அடுத்தவருடைய ஆணையை கடமையாய் ஏற்பதற்கு பதிலாக கர்மத்தையே கடமையாக்கி இருந்தாலும் பந்தத்திலிருந்து விடுபட்டிருக்கலாம். இந்த யுத்தம் முடியும் தருவாயில் நீ போற்றும் வாசுதேவனை பலர் சாபம் தந்து தூற்றப் போகிறார்கள் என்பதை அறிவே. குடி செய்யறவங்கதான் வேளாளர்கள். இது வந்து ஜாதி பயன் கிடையாது. நீங்களும் நானும் மாத்தி வைக்கல. அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்படும் எடப்பாடி தமிழக அரசு சொல்லியிருப்பது கண்டனத்திற்கு உரியது. இது எந்த காரணத்தினால? மத்திய அரசினுடைய அழுத்தத்தினால அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் மனசாட்சிக்கு தெரியும். நாங்கள் கன்சிராஜ் வர்மாட்ட கொண்டு போய் ஆதாரங்களை கொடுத்துருக்கிறோம். அந்த ஆதாரங்களில் முழுக்க முழுக்க வேளாளர்கள் வேளாளர்களுடைய பெயரை தாங்கிய ஆவணங்கள், கல்வெட்டுகள், செப்பு பட்டைகள், ஓலைக்கூறுகள் அனைத்தினுடைய நகல்களை கொடுத்துருக்கிறோம். அப்ப அந்த கன்சிராஜ் வர்மா என்ன பரிந்துரை பண்ணார்னு எங்களுக்கு தெரியணும்.